ஆச்சுமா? என்ன ஆச்சுன்னு சொன்னாதான நாங்க ஏதாவது செய்யறதுக்கு. தயவு செஞ்சு நீ யாரும் எதுவும் கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அவளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன். வாழாவேட்டன் ஆயிட்டேன் அக்கா. சரியா, நீ வாழ வட்ட நைட்ட? அது இல்லப்பா, நான் கிணத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி என் கண்ணாடி, என் வாட்சு, சூட் கேஸ், செருப்பு இதெல்லாம் அப்படி ஓரமா கழட்டி வச்சிருந்தேன். போய் எடுத்துட்டு வந்துரு. அம்மா குளிச்சிட்டேன், இன்னைக்கு என்னமா டிஃபன்? எள்ளுருண்டடா கண்ணா, பாடு. நான் சொல்ல போறத அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ண. என்ன சொல்லு? சத்தியம் பண்ண. ப்ராமிஸ். நீ ஒருத்தர் லவ் பண்ணல அவர்கிட்ட நீ கெட்டு போயிருப்பேன்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி நான் யாரையாவது லவ் பண்ணி கெட்டு போயிருப்பேன்னு அவர் சந்தேகப்படுறாரு. இதையே நீ அப்பா அம்மா கிட்ட சொல்லல? ஏற்கனவே அப்பா உன் மேல கோவமா இருக்காரு. இதுவரை தெரிஞ்சா கோவம் அதிகமாடும் இல்லையா? நமஸ்காரம்மா. நமஸ்காரம் மேடம், என் பேரு உமா, நான் உங்க பரம ரசிகை. உட்காருமா. உங்க கதை நாவல் எது வந்தாலும் முதல்ல நான் தான் படிப்பேன் மேடம். அப்படியா? என்ன சாப்பிடுறமா, காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உங்க லேட்டஸ்ட் நாவல் இளையுதிர் காலங்கள் படிச்சேன் மேடம். படிச்சா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் மேடம். ஏமா? என்ன மேடம், நான் உங்களை ஹிமாலயன் ஹைட்ஸ்ல வச்சிருந்தேன், நீங்க போய் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? என்னமா செஞ்சேன்? அந்த கதை பக்கத்துக்கு பக்கம், வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, அப்பட்டமான காப்பி. பெங்காலி நாவல்ல இருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க. அனுபவிச்சிட்டு அனுபவிச்ச கையோட நீ போலி இல்ல, டூப்ளிகேட் இல்லன்னு பிள்ளையார்பட்டி விநாயகர் படத்து மேல சத்தியம் பண்ணு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கோபம் வரும்? கெட் அவுட் அப்படின்னு என்ன பார்த்து நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா அந்த பொண்ணால அவ புருஷனை பார்த்து கெட் அவுட்னு சொல்ல முடியாது. ஏன்னா
தாலி கட்டி தொலைச்சிட்டானே. அவ அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், உங்க அக்கா ஒருத்தனை காதலிச்சாளே, அதே மாதிரி நீயும் யாரையாவது காதலிச்சியா? உங்க அக்கா குடும்பத்தை சேர்ந்தவங்க அவ காதல மறைச்சிட்டாங்களே, அதே மாதிரி உன் காதலையும் மறைச்சிட்டாங்களா? உங்க அக்கா சோரம் போயிட்டாளே, அவரே முடிவு பண்ணிட்டாரு, அதே மாதிரி நீயும் சோரம் போயிட்டியா அப்படின்னு கேக்குற மேடம். பெண்களோட கற்பை நிரூபிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இன்னும் ஐஎஸ்ஐ முத்திரையை கண்டுபிடிக்கல. 25 ரூபாய் கொடுத்தா மெடிக்கல் சர்டிபிகேட் தந்துருவான், 70 ரூபாய் கொடுத்தா கற்பை நிரூபிக்கிறதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பா மேடம், ஒரு 200 ரூபாய் இருக்குமா? என்னடா இவ உளறிக்கிட்டே போறாளேன்னு பாக்குறீங்களா? நான் சொன்ன அந்த கனவை உங்க பையன், பாதிக்கப்பட்ட மனைவி உங்க மருமக, இதுக்காக அனாவசியமா உரத்த சிந்தன தரம்பீர் சாட்டர்ஜின்னு பெரிய பெரிய பேரெல்லாம் எழுத்துட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். நவ் ஐ வில் கெட் அவுட். நீ சொன்னதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னா? யார் நீ? காதலிச்ச பாவி மேடம், உங்க மருமகளோட அக்கா. என்ன காதலிச்சவரே என் நகத்தை கூட தொடாத போது, காதலிச்ச ஒரே குத்தத்துக்காக உங்க மக என் உடம்ப நான் ஏலம் விட்டுருப்பேனோன்னு நினைச்சிட்டாரு. அது கூட பரவாயில்ல, ஒரு பாவம் மரியாதை என் தங்கச்சிய தினம் தினம் பிள்ளையார்பட்டி விநாயகர் மேல நீ உத்தமிதான சத்தியம் பண்ண வைக்கிறாரு, இது நியாயம் தானே சம்பந்தி அம்மா? என்னப்பா அம்மாக்கு என்ன உடம்பு? எதுக்கு போன் பண்ணி வர சொன்னீங்க? ஒண்ணு இல்லப்பா, திடீர்னு கீழே விழுந்துட்டா, உடனே டாக்டர் கூட்டிட்டு போனேன். அவர் என்னமோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி என்ன பயமுறுத்திட்டாரு, உடனே உன்ன பாத்தாகணும்னு சொன்னா, அதுதான் உனக்கு போன் பண்ணேன். யாரு? சஞ்சயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நான் ரொம்ப நாளைக்கு இருப்பேன்னு தோணல, அதனாலதான் உங்ககிட்ட அர்ஜென்டா பேசணும்னு கூப்பிட்டு அனுப்புனேன். என்னமா விஷயம்? என் மனசை ரொம்ப நாள் அரிச்சிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான உண்மை, எனக்கு உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. என்னமா சொல்ற? நீ உங்க அப்பாவுக்கு பொறுக்கல. அம்மா சொல்றத கேளுப்பா, உங்க அம்மா நல்லவ இல்ல. அம்மா நம்ம வீட்டுக்கு ரெகுலரா வர போஸ்ட்மேனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டெலிவரி. நீ பிறந்த நோ நோ நோ, நான் இதை நம்ப மாட்டேன். உங்க அப்பா முன்னாடியே சொல்றேனடா. யார் முன்னாடி சொன்னாலும் நம்ப மாட்டேன். சரி, எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர், என்னோட உறவு வச்சிருந்த போஸ்ட்மேன், அவங்களையே சொல்ல சொல்லட்டுமாப்பா? அந்த தெய்வமே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏண்டா? அதான் என் தாய் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. அடி செருப்பால ராஸ்கல். ஏண்டா தாய் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, அதே நம்பிக்கை ஏண்டா தாரத்து மேல தெரியாம போச்சு? வாயால பேசாத, கையால நாலு சாத்து சாத்து. என் மருமகளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்டா, இதே அவ இடத்துல நான் இருந்திருந்தா கழுத்துல இருக்கிறத கைட்டு கையில கொடுத்து கால இருக்கிறத கைட்டு கண்ணத்துல அரைஞ்சிருப்பேன். சொல்லாத, அடிச்சுடு. குளிச்சு தெளிச்சு உடனே கிளம்பிட முண்டம், உன் பொண்டாட்டி வீட்டுக்கு போகணும். வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்திமா, வாங்க மாப்பிள. யார தேடுறீங்க? படிவு, படிவு, வாங்க 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 மாப்பிள, வாங்க சம்பந்தி. யார தேடுறீங்க? மாலாவியா? மாலா, மாலி, மாலு, மாலா மாப்பிளையும் வந்திருக்காரு, சம்பந்தியும் வந்திருக்காரு, வெளியே டிரைவரும் வந்திருக்காரு, ரொம்ப முக்கியம். சம்பந்தி அம்மா யார தேடுறாங்க? அதானே தெரியல. எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? போன தடவை உமா அக்கா ஒழிச்சு வச்சோம்ல, அது மாதிரி இந்த தடவை யாரையாவது ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு தேடுறாங்க போல இருக்கு. வாய புத்து, என் வாய இல்லடா உன் வாய. சஞ்சய், உன் கையில இந்த பார்சல் அவகிட்ட கொடு. அகரமாய் நின்ற வானவ போற்றி, பகர் முன்னவ நாம் பரனே போற்றி, மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி, கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி, நீர்த்தி காற்றாய் நின்று. பிள்ளையார்பட்டி விநாயகர்மா உங்க பூஜை அறையில மாட்டு. பகலவன் நில
இத பாருமா, நீ சின்னவ, புகுந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லணும். அதுக்காக பெட்டி எடுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்காருமா, புரியுதா? பரவாயில்ல, பெட்டி எடுத்துக்கிட்டே நம்ம வீட்டு கிளம்பு. என்னது இது, ஒரே மர்மமா இருக்கு. தலையும் புரியல, காலும் புரியல, என்ன நடந்திருக்கும்?